அதாவது நான் வந்து கடந்த 2-3 வருஷமாக தினசரி பதிவு போட்டுட்டு இருந்தேன்னு சொன்னேன். அந்த பதிவு போடுறது வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய குரூப்ஸ் இருக்குது. இப்போ டாக்டர்ஸ் குரூப்பே வந்து நிறையா இருக்குது. டாக்டர்ஸ் குரூப்லேயே பார்த்தீங்கன்னாக்க நான் சொன்ன மாதிரி என்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருந்து இந்த நாங்களும் ஞானிதான்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் அந்த குரூப் ஒன்று இருக்குது. அது இல்லாமல் வந்து பீடியாட்ரிஷியன்ஸு குழந்தை டாக்டருங்க குரூப் ஒன்று அது தனியாக இருந்துகிட்ருக்கு. இந்த குழந்தை டாக்டருங்களில் திருச்சி குரூப்பு தனியாக ஒன்று இருக்குது. அது இல்லாமல் பேராசிரியர்களாக இருக்கிற குரூப் தனியாக இருக்குது. பேராசிரியர்கள்னாக்க உங்களுக்கு குழந்தை மருத்துவத்துறையில் மட்டுமே பேராசிரியர்கள் இருக்குது. தமிழ்நாடு பாண்டிச்சேரியை சேர்ந்த நெருக்கி ஒரு 100-150 பேராசிரியர்கள் இருக்கிற அந்த குரூப் ஒன்று இருக்குது. இது இல்லாமல் வந்து மெடிக்கல் அசோசியேஷன், இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் அந்த மாதிரி டாக்டர்ஸ் குரூப்பு இருந்துகிட்ருக்கு. இப்படி எல்லா இதுலேயுமே வந்து இருக்குது. இது இல்லாமல் நம்ம பிரபாகம்னு சொல்லிட்டு பகவத்தையாட குரூப்பு, அதுவே கிட்டத்தட்ட 10-15 குரூப் ஆரம்பத்தில் இருந்தது. அப்புறம் நான் பார்த்தேன், நான் சரி நிறையா இருந்தாக்க நம்ம இது ஜாம் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஒரே குரூப்பில் மட்டும் பிரபாகம்னு ஒரு குரூப்பில் மட்டும் நான் ஒன்றில் பண்ணிட்டு போடுற மாதிரி இது பண்ணிட்டேன். பட் அதை வந்து மற்றவங்க அப்படியே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது இல்லாமல் வந்து டூர் போகிற குரூப்புன்னு தனியாக ஒரு குரூப் இருக்குது, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறவங்க அந்த குரூப், டூரிங் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் பெரும்பாலும் டாக்டர்ஸ் இருப்பாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி குரூப். அதில் ஒரு 80 இப்படி கிட்டத்தட்ட டெய்லி காலையில் இருந்துச்சுன்னா ஒரு 20 குரூப்புக்கு நான் இந்த மெசேஜ், நான் வாய்ஸ் மெசேஜ் போடுறேன். இதை வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, சார் இது நல்லா இருக்குது, நான் எங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டோமானோ தாராளமாக ஷேர் பண்ணுவேன். அதனால் எத்தனை பேருக்கு எப்படி போகுதுங்கிறது எனக்கு இன்னி வரைக்கும் கணக்கில் எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இதை வந்து கரெக்டானபடி நிறைய பேர் ரீச் ஆகிட்டுருக்குங்கிறத மட்டும் எனக்கு தெரியுது. ஏன்னா டெய்லி வந்து காலையில் நான் ஒரு 6-6:30 போட்டுருவேன். அப்படி போடலை அப்படின்னாக்க சில பேர் வந்து ஏன் இன்னும் காணலையேங்கிற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு அவங்களுடைய மனநிலை வந்துருச்சு. சில பேர் வந்து அவங்க வந்து ஏற்கனவே பல விதமான ஆன்மீக கருத்துக்கள்லாம் இருந்துகிட்ருக்கப்ப அதோடய இது ஒத்து போகிற மாதிரி இருந்ததுனாக்க அது இப்போ சம்மந்தமாக அதை அவர் சொன்ன மாதிரி இருக்கே சொன்ன மாதிரி இருக்கிறது பல விதமான கருத்துக்கள் சொல்லுவோம். நான் எந்த கருத்துக்களும் வந்து மருத்துவம் இதுவோ சொல்கிறது இல்லை. நம்மளுடைய இது வந்து ஐயாவோட கருத்தை பரப்பணும், ஐயாவோட இது ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் அந்த இதிலலாம் போனேன், எனக்கு அது புரியாமல் இருந்தது, இவர் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பதிவும் போடுவாங்க. சமயத்தில் வந்து அவங்க என்கிட்ட திருப்பி என்கிட்ட பேசவும் செய்வாங்க இருந்துட்டு. இது வந்து பொதுவான இதில் இதுவாக இருக்கிற சமயத்தில் ஆஃப்லேட் என்ன ஆகிடுச்சுனாக்க குறைச்சலாக ஒரு நாளைக்கு 3-4 பேராவது அவங்கவுங்களுடைய வாழ்வியல் பிரச்சனைக்காக என்கிட்ட தீர்வு கேட்குறதுக்கான மாதிரியான இதையும் கேள்வியும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கனடாலேருந்தெல்லாம் கூட காலெல்லாம் வருது. அதெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மைக்குமே இந்த ரீச் வந்து பயங்கரமாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து மனசளவில் வந்து எதனாச்சும் ஒரு தீர்வு கிடைக்காதா, நம்ம மனசுக்கு அமைதி கிடைக்காதா அப்படிங்கிறத நோக்கி தான் எல்லாம் பயணிச்சிட்ருக்காங்க. இப்போ என்னையே எடுத்துக்கிட்டீங்கனாக்க நான் வந்து எனக்கு இன்னும் பெருசாக தீர்வு வேணும்னு சொல்லியெல்லாம் நான் வரல. நான் சொன்ன மாதிரி இப்போ கேஷுவலாக தான் போனேன். இன்ஃபேக்ட் வந்து நான் இந்த மாதிரி திராவிட கழக புத்தகத்தை படிக்கிறது அந்த கொள்கையில் போகிறது அது ஒரு பக்கம் இருக்க போக நம்ம அண்ணனை சொல்லியிருக்கேன். நம்ம அண்ணன் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வழிகாட்டி மாதிரி நிறையா புத்தகங்கள்லாம் இது மாதிரி ஓஷோ நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். நான் சொல்லப்போனால் வந்து நான் ஓஷோ கேம்புக்கெலாம் போயிருக்கேன். ஓஷோ கேம்ப்னாக்க நீங்கள் புனேக்கே போயிருக்கேன். நான் புனேக்கே போய் அது ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி போல் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அந்த ஃபெஸ்டிவல் நடக்கும். அங்கே வந்து இன்டர்நேஷ்னல் ஆட்கள்லாம் வருவாங்க, டெலிகேட்ஸ் எல்லாம் வருவாங்க. ஈவன் இப்போ ஹாலிவுட்டு பாலிவுட் டான்ஸர்ஸ் எல்லாம் வருவாங்க. ஏன்னா ஓஷோனால உங்களுக்கு தெரியும் அவர் வந்து ஒரு ஜாலியாக டான்ஸ் எகன்ஸ் அந்த மாதிரி தான். நமக்கு அந்த நேரம் பாட்டி டான்ஸுங்கிறதுனால அதுக்கெல்லாம் போனேன் தொடர்ச்சியாக இருந்துட்டு. இன்ஃபேக்ட் பார்த்தோம்னாக்க ஒரு தடவை வந்து அந்த ஓஷோ இது முடிச்சுட்டு
அடுத்த ரெண்டு நாள்லேயும் எங்களுடைய கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்தது, ஸ்டேட் கான்ஃபரன்ஸ் நடந்தது. அந்த கான்ஃபரன்ஸில் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்குமே நிறைய டாக்ஸ் நிறையா போகும், இந்த படிப்பு சம்மந்தம் போகும். சாயந்தரமாக அவங்களுக்கு ரிலாக்ஸேஷனாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பேங்க்வெட் டின்னர் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஜாலியாக எல்லோரும் பாட்டு போட்டு ஆடிக்கிட்டு பாடிட்டு இருப்பாங்க. நான் வந்து அந்த பாட்டு யாரையாவது வச்சு ஆடுறதுக்கு விட்டுருப்பாங்க, ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், களத்தில் நானே இறங்கிட்டேன் டான்ஸ் ஆடுறதுக்கு. ஆனால் நம்ம தான் அங்கேயே போய் கூச்சம், நம்ம பொதுவாகவே நம்மகிட்ட இந்த கூச்ச நாச்சங்கிறது கிடையாது சார். என்னாக்க வந்து எதுக்கு அது நமக்கு தேவையில்லை. நம்ம இயல்பாக இருக்கப்போ நம்ம இயல்புக்கு என்னவோ நமக்கு என்ன பிடிச்சக்கோ செய்ய போகிறோங்கும்போது நான் நம்ம ஸ்டேஜில் ஏறி நான் இது பண்ணுவேன்னா எல்லாருமே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து காமிச்சிட்டாங்க. என்ன வேடிக்கையாகி போச்சுனாக்க, கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக நான் பாட்டுக்கு ஆடிட்டே இருந்திருக்கிறேன். அதை பார்த்தவத்துக்கு எல்லாத்துக்கும் ஆச்சரியமாக போச்சு, என்ன இப்படி என்னாச்சு ஏதாச்சும் அப்படியே பார்க்குறாங்க. அதாவது நான் ஆடும்பொழுது ஆக்சுவலாக கண்ணை முடிக்கிட்டோம்னாக்க இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்குது, வேறு எதுவுமே இது இல்லை. அதுபடி கண்ணை முடிக்கிட்டு ஆடும்பொழுது எல்லோரும் வந்து இங்கே கண்ணை துறனு வேறு நம்மளுக்கு அங்கே இங்கே கிச்சு கிச்சு முட்டுறதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் நான் எதுக்கு அசைஞ்சுக்கலாம், நான் அப்புறம் சொன்னேன், போங்கடா சோட்டா பசங்களா, நான்லாம் இன்டர்நேஷ்னல் பாலிவுட் ஆக்ட்ரஸோடு பாடிக்கிறேன். ஐயோ பாலிவுட் ஆக்ட்ரஸா, எங்களுக்கும் சொல்லவே இல்லையா மாப்பிள்ளைங்கிறான். அது மாதிரி ரொம்ப சிறப்பாக தான் லைஃபுங்கிறது வந்து உண்மைக்கே ரொம்ப சாதாரணமாகவே சிறப்பாக போயிட்டு இருந்தது. இப்போ ஐயாவோட கருத்துக்கிறதுக்கும் இன்னும் ரொம்ப சிறப்பாகிடுச்சு. அதில் இன்னொரு முக்கியமான ஒரு சங்கதியை சொல்லணும், ஏன்னா நிறைய பேத்துக்கு அந்த குடிப்பின் இருக்கோ இன்னும் தெரியாது, எனக்கு அந்த குடிப்பின் ரொம்ப இருக்குது. ஏன்னா இப்போ முதலே சொன்னேன், இப்போ திராவிட கழகத்தில் இருந்தப்போ வீட்டில் இப்படி அவங்க சாமி கும்பிடுவாங்களேன்னு சொல்லி பற்றி சொன்ன பொழுது அவங்க டோட்டலாக அட்ஜஸ்ட் ஆகி வந்துட்டாங்கன்னு. அடுத்தப்பில் பார்த்தோம்னாக்க, இப்போ அவங்க பகவத்தையா வரைக்கும் முதல்ல அவங்க பயணத்தை ஸ்டெப் எடுத்து வச்ச ஃபஸ்ட் ஸ்டெப்பை அவங்கள பின்பற்றி நான் அடுத்த ஸ்டெப்பை வச்சோன்னே. எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து ஐயா பற்றியான சங்கதிகள் நிறையா புரிதல் இருக்கிறதுனால இந்த சண்டை சச்சரவுக்கே சுத்தமாக வேலையே இல்லாமல் போச்சு, அறவே இல்லை. எனக்கு ஐயா தொடாத பாயிண்ட்டே இல்லை. வாழ்வியல் சங்கதியில் வந்து எல்லாத்த பற்றியும் அவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி கணவன் மனைவி சண்டை வந்தால் எப்படி என்ன பண்ணுறது, பிள்ளைங்க சொல்லி போச்சு கட்டி போனால் நீ என்ன மாதிரி இது பண்ணணும், அடுத்தாப்பில் வந்து உனக்கு வேறு ஏதாவது கெட்ட பழக்கம் இருந்தால் அதை நீ எப்படி அதை மேனேஜ் பண்ணணும், அப்படி எல்லா விதமான இதுவுமே. பிள்ளைங்க படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணுறது, டிவியே பார்த்துக்கிட்டு இருந்தால் அதை நம்ம என்ன பண்ணுறது இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க தொடர்ச்சியாக வந்து நம்ம வாழ்வியல் சங்கதியாகவே அவங்க பேசிக்கிட்டே வராங்க. அப்படி இது பண்ணுறப்ப நிறையா பேர் வந்து அவங்க பிரச்சனையை வந்து நிறையா இப்போ மற்றவங்க மூலியமாக கேள்வி மாதிரி கேட்டு பதில் கிடைக்கும் பொழுது அவங்களுக்கு திருப்தியாகவும் இருக்குது. அதை நம்ம சொல்கிறப்பவும் சரி நம்ம பிரச்சனையே தான் இவங்க சொல்கிறாங்க சொல்லிட்டு அவங்க அப்படி கேட்டுக்கிறாங்க. இது இன்னொன்று வந்து, இது இந்த சங்கதி எனக்கு தெரிஞ்ச பிறகு நான் என்கிட்ட குழந்தைங்க தூக்கிட்டு வர தாய்மார்கள் சமயத்தில் அவங்களுடைய ஃபேமிலி பிரச்சனை கூட நம்மகிட்ட சொல் என்னன்னு, நான் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதில். அதனால் என்கிட்ட வந்து சின்ன குழந்தையாக இருந்தவங்கெல்லாம் இப்போ கல்யாணம் பண்ணி அதோட பிள்ளையை தூக்கிட்டு வர அளவுக்கு கிட்டத்தட்ட 3வது ஜென்ரேஷன் பார்க்குற மாதிரி நான் வந்துட்டேன். அதனால் அந்த அம்மாக்களும் பாட்டிகளுமே கூட அவங்க ஃபேமிலியில் நடக்கிற பிரச்சனை எல்லாம் நம்மள்கிட்ட சொல்லி நம்மள்கிட்ட ஆலோசனை சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்ககிட்ட சொல்லிட்ட பிறகு எனக்கு மனசு பாரமெல்லாம் இறங்கின மாதிரி இருக்குது டாக்டர்னு சொல்லிட்டு. அதனால் எந்த விதமே தெரியாது. பெரும்பாலும் வந்து ஒருத்தங்க என்ன சொல்லணும்னு விரும்புகிறாங்களோ அதை நம்ம காது கொடுத்து கேட்டால் போதும், வேறு அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஏன்னா அது கேட்குறதுக்கு ஆள் இல்லைங்கிறது தான் அங்கே வந்து மெயினான பிரச்சனை வந்துட்டுருக்கு. நீங்களே பார்த்தீங்கனாலே இப்போ நிறையா நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, இந்த நம்பர்ஸ் சைல்ட் கேர் ஹெல்ப் லைன் சொல்லிட்டு ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா சூசைடு மாதிரி தாட்ஸ் வந்து அவனுக்கு ஒரு ஹெல்ப் லைன், எல்லாத்துக்கும் ஹெல்ப் லைன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அங்கே ஹெல்ப் லைன் இருக்கு, என்ன பண்ணுறாங்க அவங்க, இவங்க எடுத்த உடனே எடுத்துகிட்டு அவங்க பேசுகிறத அவங்க வாயால் அவங்க முதல்ல கொட்டணும். அதுக்கு அலோவ் பண்ணிட்டானா அவன் அடுத்தாப்பில் அந்த தாட் அவனுக்கு அதுலேருந்து விலகி போயிடுது. இன்னொன்று வந்து நம்ம அவங்கெல்லாம் சொன்னபடி கேட்ட பிறகு அதன் பிறகு வந்து நம்ம ஐயாவோட கருத்து நம்ம பெருசாக எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம். ஐயா வந்து எக்கச்சக்கமானு சொல்லியிருக்காரு, பட் ஆனால் ரொம்ப சுருக்கமாக ரெண்டு செங்கல் சொல்லிட்டு போட்டார். அதாவது நமக்கு உள்ளே வர்றது எண்ணங்கள் இருக்குது இப்போ எல்லாமே, இப்போ மனசுன்னா இப்போ மனசை பற்றி அவர் நிறைய பேசியிருக்காரு. மனசை பற்றி நிறைய பேசினாலும் ரொம்ப சிம்பிளாக மனசை வந்து அவர் பிரித்து சொல்லிடுறாரு. மனசை வந்து உங்களுக்கு அகம் புறம்னு சொல்லிட்டு அவர் பிரிக்கிறாரு. அகம்னா என்னன்னாக்கா மைண்டுக்கு உள்ளார, புறங்கிறது வெளியிலன்னு சொல்கிறாரு. அதனால் அகங்கிறது வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே உள்ள சங்கதி,
அந்த உள்ளுக்குள்ள சங்கையில் தான் வந்து உங்களுக்கு நிறையா இது ப்ராசஸ் ஆகுது. அந்த தாட் ப்ராசஸ் வந்து அங்கே தான் வந்து இதாகி உங்களுக்கு வருது. அப்படி தாட் ப்ராசஸ் வந்து உள்ளுக்குள்ளே இருந்து ஆகும் பொழுது, அகத்தில் ஆகும் பொழுது, அது வந்து உங்களுடைய கண்ட்ரோலில் இல்லைங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டை அந்த இடத்துல வச்சிடறாரு. அதாவது இந்த தாட்டுன்னு சொல்லி நம்ம என்னன்னு சொல்கிறோம் இல்லை, எண்ணம் உணர்வு அப்படின்னு உணர்ச்சி நல்லா சொல்கிறோம் பாருங்கள், அது எதுவுமே வந்து ஓன் கண்ட்ரோலில் இல்லை, அதெல்லாம் வந்து தானாக வருது அப்படிங்கிறத வந்து நல்லா தெளிவாக சொல்லிடுறாரு. தானாக வருதுன்னு சொன்னோம்னா அது எப்படி தானாக வரும்னு சொன்னால், ஒரு அது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இது வருது. இப்போ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. உனக்கு தேவையாக இருந்தால் அந்த இதெல்லாம் அகத்தில் வருது, புறம்னு சொல்கிற வெளிப்பக்கத்தில். உனக்கு தேவையாக இருந்தால் அந்த இதை வந்து நீ வந்து அதை உன்னோட அறிவை கொண்டு சிந்தித்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணி நீ இதுக்கு பயன்படுத்திக்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. ரொம்ப சிம்பிளாக வந்து இதை வந்து சொல்லிவிடுறாரு. இதை வந்து சொல்லி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ வந்து தெரிஞ்சுக்கிட்டால் போதும், மனசை பொறுத்த அளவில் நீ வந்து உன்னோட அறிவை வந்து எந்த இடத்துல பயன்படுத்தணும், எந்த இடத்துல வந்து நீ பயன்படுத்த தேவையில்லை அப்படிங்கிறத தான் அவர் சொல்கிறாரு. மனசை வந்து அவர் வந்து இப்போ இந்த அகம் புறம்னு சொல்லி பிரித்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு நாலாக பிரிச்சிடுறாரு. இப்போ மனசுங்கிறது பார்த்தோம்னாக்க நம்ம சினிமாவிலாம் கூட இப்போ பாட்டெல்லாம் கேட்டிருப்போம், மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு, அதை தாவ விட்டால் தப்பி ஓட விட்டால் மௌனினி பாடாய் போய் விடுவாய்ன்னு சொல்லிட்டு, அது மாதிரி எல்லாத்துக்கும் தெரியுது மனசு வந்து ஒரு ஒரு இல்லை மாதிரி இருக்கிறது. அது பட் ஏதாச்சும் சேட்டரிங் பாக்ஸ் தான் உள்ளுக்குள்ளார, இதனாச்சும் சொல்லிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு இப்போ ஒரு லீவு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், லீவு கிடைச்சா அவங்க மைண்ட் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஊருக்கு போகலாமா, இந்த ஊருக்கு போகலாமா, இந்த கொரோனா பீரியட் தான் நம்ம போலியே அங்கே போகலான்னு சொல்லிட்டு மைண்டு சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கிறப்பவே அடுத்தாப்பில் மைண்ட் என்ன பண்ணுது, நீ அங்கே ஏன்ப்பா போய் காசு பண்ணமெல்லாம் செலவு பண்ணிட்டு கிடக்குற, ஊருக்கு போய் சொந்தக்காரெல்லாம் பார்த்து நாளாச்சே, பேசாமல் அங்கே போனால் சௌரியமாக இருப்பேன்னு சொல்லிட்டு அதே மைண்டு சொல்லுது. அடுத்தாப்பில் பார்த்தோன்னா மைண்ட் என்ன சொல்லுது, நீ அதை இது பண்ணிட்டு கிடக்காத, பேசாமல் கொண்டாட்டி சொல்லிட்டுச்சு இல்லை, வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது அந்த வேலையெல்லாம் பார்த்து சொல்லி, அதை வேலையை பார்த்தா உனக்கு ஒழுங்காக சோறாதே கிடைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதே எடுத்து கொடுக்குது. இப்படி மைண்டு ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு சங்கதியை போட்டு நம்மளை இது பண்ணுது. ஆனால் இந்த ரெண்டு மூணையும் நீ வந்து அந்த இடத்துல பயன்படுத்த முடியாது, அப்போ தான் அந்த இடத்துல புத்தி வருது. அதனால் மைண்டு பலதையும் சொல்ல தான் செய்யும், ஆனால் இந்த புத்தி இருக்குது பாருங்கள், புத்தி தான் அதுலேருந்து எதனாச்சும் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த புத்தி தேர்ந்தெடுத்த பிறகு அந்த புத்தி எதை தேர்ந்தெடுத்துச்சோ அதுக்கு தகுந்த மாதிரியான எனர்ஜி வந்து நம்ம உடம்புல வந்து தானாகவே வருது. அதை தான் நம்ம அந்த இயல்புன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அது கிடைக்கும் பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை செய்ய ஆரம்பிச்சிடுறோம். அப்படி அதனால இந்த மனசை வந்து இப்படி தான் இருக்கும், புத்தியை வந்து செயல்படுறதுக்கு நீ வெளியில் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரலாம், இப்போ நம்ம என்னங்கன்னு சொல்கிறோமே, நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் அப்படினால ஏதாவது இருக்குதா என்ன இது நல்லா, ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி, நீ வந்து நல்ல எண்ணத்தையே தான் இது பதிவு பண்ணி வச்சுக்கணும், நீ மைண்டுக்குள்ளார நல்ல எண்ணத்தை தான் நீ பதிவு பண்ணிக்கணும், எப்போ பார்த்தாலும் நீ நல்லதையே நினச்சிட்ருக்கணும், அப்போ தான் நீ வாழ்க்கையில் நல்லதே உனக்கு நடக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த பாசிட்டிவ் திங்கிங் சொல்லிட்டு நிறைய பேர் இது பண்ணிகிட்ருக்காங்க. இவர் வந்து அதை பூரா அப்படியே சுத்தமாக அடித்து நொறுக்கிட்டார். ஏன்னா இந்த பாசிட்டிவ் திங்கிங்கு நெகட்டிவ் திங்கிங்கு அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. எதுவுமே நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம்னு எதுவுமே கிடையாது. எந்த எண்ணமுமே நீ நினச்சி அது வரத்துக்கான வாய்ப்பே கிடையாது. எண்ணம் வரத்துக்கு வந்து நீயா நினச்சி எதையுமே எதையுமே வர வைக்க, எந்த எண்ணத்தையும் வர நல்லது கெட்டது நீ நினச்சி வர வைக்க முடியாது. அதே மாதிரி உணர்ச்சியும் அதே மாதிரி தான். இப்போ ஒரு பயமோ கோபமோ மகிழ்ச்சியோ எந்த உணர்ச்சியாக இருந்தாலும் நீ நான் நினச்சி வரவேற்க முடியும். எல்லாமே அதாவது அதாவது போக்கில் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு இப்போ சில பேர் நினச்சிட்டு இருக்கலாம், தனக்கு வந்து பயமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருக்கலாம், பயம் வந்து ஒரு மோசமான எண்ணம்னு சொல்லி அவன் நினச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இப்போ நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம், இந்த இடத்துல ஒரு பாம்பு ஒன்று இந்த பக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பாம்பு வந்து எல்லாத்துக்கும் என்ன உணர்ச்சி வரணும் பார்த்தா, ஒரு நிச்சயமாக ஒரு பய உணர்ச்சி கண்டிப்பாக வரத்தான் செய்யணும். இப்படி பயம் வந்தால் தான் நீ வந்து அந்த சூழ்நிலையை மேனேஜ் பண்ண முடியும். பயம் வராமல் இருந்தனா நீ போட்டு அதை போய் அன்பாக போய் போய் எடுத்து அதை வேறு ஏதாவது கொட்டினா கூட கொட்டிடும். அது மாதிரி அந்த இந்த பயங்கிறது வந்து அந்த இடத்துல உனக்கு சூழ்நிலைக்காக தான் வருது. இதேமாரி நீ ஏதாவது ஒரு பெரிய இதில் ஈடுபட்டுருக்க, ஒரு தொழிலில் ஈடுபட்டுருக்க, அந்த தொழிலில் ஈடுபடுவோம் உனக்கு நஷ்டம் வந்துடுது, இல்லை நஷ்டம் வருமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் வருது.
அந்த பயங்கிறது வந்து உனக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல வந்தால் தான் நல்லது அந்த இடத்துல. ஏன்னா அந்த பயம் வர்றதை வந்து நீ அதை எப்படி வெளியில் யூஸ் பண்ணிக்கோ. அந்த பயம் ஏன் எனக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போய் நோண்டிகிட்டு இருக்கக்கூடாது. வரைய அறிவை வச்சு அதை வந்து சரி, இந்த பயம் வந்தது நம்ம தொழிலை வந்து எப்படி நம்ம சிறப்பாக செய்யணும், அதில் எந்த விதமான கோளாறுலாம் எப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு வெளியில் அதை பயன்படுத்திக்கிறதுக்கு சிறப்பாக செயல்படுறதுக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இப்படி சின்ன 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 எக்ஸாம்பிள்ஸாக சொல்லி நிறையா விஷயத்தை வாழ்வியல் சங்கீதியை வந்து அவர் சிறப்பாக சொல்லிகிட்டே போயிட்டுருக்காரு. இது மாதிரி ஐயாவை பற்றி பேசுகிறதுனாக்க உண்மைக்குமே வந்து நாள் கணக்காக பேசிக்கிட்டே தான் இருக்கலாம். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கே இடம் கிடையாது. இன்னொன்று சொல்லிட்டார் அவர், இந்த மாதிரி இந்த இது நான் சொன்னேன் ஏற்கனவே அகம்புறம்னு உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி மனசை பற்றி சொல்லும்பொழுது மனசை நாளாக பிரிக்கணும்னு சொல்லிட்டு மனம் வந்து ஒட்டு மொத்தமாக சொல்கிறோம். அந்த மனசை வந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் பிரிக்கணும்னு சொல்லி சொன்னோம். அடுத்த அப்புறம் இன்னொரு சங்கதி ஒன்று சொல்கிறார், அது என்னென்னாக்க தாட் அண்ட் திங்கிங்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா? இதில் இது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக அவர் அடிக்கடி சொல்லுவார். இப்போ இந்த தாட்டுங்கிறது எப்படின்னாக்க இந்த தாட் அப்படிங்கிறது அதாவது எண்ணங்கிறது, அந்த எண்ணங்கிறது வந்து நிச்சயமாக உங்கள் கையில் கிடையாது. அது வந்து உள்ளுக்குள்ளார உள்ள சங்கதி, அகத்தில் உள்ள சங்கதி இந்த தாட்டுங்கிறது. ஆனால் அந்த அகத்தில் வந்து என்ன சங்கதி இருக்குதோ அதை நீ வந்து புறத்தில் வந்து வேலை செய்கிறதுக்கு அது உனக்கு தேவைப்படுது. அதனால் தேவைப்படுறதை எடுத்து நீ அறிவை கொண்டு அந்த தாட்டை திங்கிங்காக நீ வந்து கன்வெர்ட் பண்ணுற. திங்க் ஏன்னா திங்க் பண்ணாமல் நீ ஒன்றுமே செயல்பட முடியாது. அதனால் தாட்டு வந்து கெட்டது, திங்கிங் தான் நல்லது அப்படின்னு சொல்லி நீ அந்த இடத்துல போய் பிரிக்க முடியாது. தாட்டும் நல்லது தான், நான் தான் அப்போயே சொல்கிறேன் நல்ல தாட்டு கெட்ட தாட்டுன்னு கிடையாதுன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதனால் எதாக இருந்தாலும் உங்களுக்கு எது தேவையோ அதுக்காகத்தான் வருது. எல்லாமே வந்து இயற்கையில் வந்து உங்களுக்கு நல்லது செய்யத்தான் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அது சம்மந்தமாக நீங்கள் அது வந்து தாட்டை திங்கிங்காக புறசெயலுக்கு பயன்படுத்திக்கிட்டு பண்ணிகிட்ருக்குன்னு அவர் சொல்கிறார். இந்த ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்கை நீ இதுதான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லி அவர் சொல்கிறார். புரிஞ்சிக்கிறதுன்னு அதான் மனசை பற்றி நீ புரிஞ்சிக்கோ, அது போதும் உனக்கு. புரிஞ்சிக்கிறது தான் இங்கே முக்கியமான சங்கதியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இந்த புரிதல் கான்செப்டை வச்சு தான் அவர் நிறையா விஷயத்தை அப்படியே விளையாட்டாக நிறையா விஷயத்த சொல்லிட்டு போயிட்டே இருக்கார். அவர் வந்து தொடாத சப்ஜெக்டே இல்லை. இன்னொரு ஐயாட்டை எனக்கு பிடிச்சது என்னென்னாக்க, நான் முதல்ல சொல்லியிருக்கேன் பேசிக்காக வந்து நான் திராவிட கழகத்தாள்னு சொல்லிட்டு. நீங்கள் பெரியாரை எடுத்துக்கிட்டிங்கனாக்க பெரியாரை நிறைய பேர் வந்து கடவுள் மறுப்பாளர் இறை மறுப்பாளர் அந்த ஒரு ஆங்கிள் தான் பார்த்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப தப்பு அது. அவர் தொடாத சப்ஜெக்டே கிடையாது, புரியுதுங்களா? அவர் சமூக நீதி, சமநீதி, பெண்ணடிமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சுய மரியாதையோடு இருக்கணும், எல்லாத்துக்கும் உதவுற மனு. அவர் கடவுளை மரம்னு சொன்னார் ஒழிய கடவுளை மனிதனை நினைன்னு சொல்லியிருக்கிறார், புரியுதுங்களா? அதனால் அந்த விதத்தில் வந்து அவர் பலவிதமான இதை சொல்லியிருக்கார். அதனால் இப்போ அதனால தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் எந்த கட்சியில் வேணாலும் இருப்பாங்க. சாமி கும்பிட்றவன் இருப்பான், கும்பிடாதவன் இருப்பான், கோயிலுக்கு போகிறவன் இருப்பான், போகிற யாராவது யாராவது பெரியாரை பற்றி சொல்லிட்டாங்க எல்லாரும் ரொம்ப கோவிச்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க, எல்லோரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அது ஏன்னாக்கா இதுதான் காரணம். அவர்கிட்ட வந்து அவங்கள உள்ளத்தை தொடர அளவுக்கு எதனாச்சும் ஒரு பாயிண்ட் அந்த இடத்துல இருக்குது, அவங்கள ஈர்க்குது. அதே மாதிரி தான் நம்ம ஐயா வந்து பலவிதமான சப்ஜெக்டை தொட்டுட்டார். அவர் தொடாத சப்ஜெக்டே கிடையாது. இதனாச்சும் ஒன்று நீ இப்போ ஒரு சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லி நீ யூடியூப்பில் போய் ஐயாவை பேரை போட்டு அந்த சப்ஜெக்டு பேரை மட்டும் போட்டேனே போதும், அது சம்மந்தமாக அவர் பேசுனது போகிற கடக்கட 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 அப்படியே வந்துடுது அதில். அது வந்து ஆனால் எல்லாமே கான்செப்டை பார்த்தனே இதே தான் கான்செப்ட் வந்து இந்த நான் சொன்ன இந்த கான்செப்ட் தான். உனக்கு எந்த இடத்துல வேலையாக இருக்குது, எந்த இடத்துல வேலை இல்லை அதை மட்டும் புரிஞ்சிக்க. செய்ய வேண்டிய வேலையை வெளியில் சிறப்பாக செய்ய, உள்ளுக்குள்ளே போய் நீ எதுவும் இதை அறிவு வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டு கிடக்காத அப்படிங்கிறத வந்து அவர் அப்படியே எட்டு ஒன்று துண்டு ரெண்டு அந்த இடத்துல போட்டு உடச்சி விட்டார். அதனால் இந்த புரிதலுங்கிறது தான் இன்னும் அவர் சொல்லுவார். அவர் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன் ஐயா, இப்போ புரிஞ்சுக்கிட்டது வந்து நான் தினந்தோறும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். எனக்கு நிறைய ஆன்மீக அமைப்பட்டு தான் சொல்கிறாங்க நீ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும், டெய்லி அதை பண்ணணும், தியானம் பண்ணணும், மூச்சை இந்த பக்கம் ஓடணும், அப்படியே கொஞ்சம் நேரம் நிறுத்திக்கணும், அப்புறம் இந்த பக்கம் ஓடு, அப்படியே இப்படி சுற்று, இல்லைன்னா இந்த பக்கம் சுற்று, இல்லை தலைகளாக நில், என்னென்னவோ சொல்கிறாங்க பாவம். இவர் அதெல்லாம் சொல்லிட்டார். நீ அந்த பயிற்சி முயற்சி எதுவுமே தேவையில்லை, பயிற்சி முயற்சி எல்லாமே வந்து உனக்கு வந்து உடலுக்கு வேணால் பயிற்சி தேவையை நல்லா வலுவாக வச்சுக்கிறதுக்கு. மனசை பொறுத்த அளவுக்கு நீ இதை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் புரியல தான் உனக்கு, ஒரு தடவை புரிஞ்சால் புரிஞ்சு தான். எங்கே நீங்களே யோசிச்சு பாருங்கள், 4x4 = 16 தானே அது. நீ இன்றைக்கி சொன்னாலும் 16, நாளைக்கு சொன்னாலும் 16, இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு சொன்னாலும் அதே 16 தான். அப்படி இருக்கிறப்ப வந்து ரொம்ப வாழ்க்கையை வந்து ரொம்ப எளிதாக்கிவிட்டார்.
அது முக்கியமாக அவர் எழுதின புத்தகங்கள் ஏகப்பட்ட புத்தகம் இருந்தாலும் ஒரே ஒரு புத்தகத்தை நான் வந்து திரும்ப திரும்ப சொல்லுவேன். அதாவது கவலைகள் அனைத்துக்கு தெருவுன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை, அது உண்மைக்குமே ரொம்ப மலிவு பதிப்பாக ஒரு 50 ரூபாய்க்கு கொடுக்குற மாதிரி கொடுங்க. நான் இன்ஃபேக்ட் என்கிட்ட பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் வந்து அந்த புத்தகத்தை நான் புத்தகம் படிக்கிறது ஒரு பக்கம், அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் திராவிட கழகத்து வெளியீடு புத்தகங்கள், அந்த சமூக நீதி மற்றபடி அந்த மாதிரி புத்தகங்களை எல்லாத்துக்கும் அன்பளிப்பாக கொடுத்துட்ருப்பேன். இப்போல்லாம் வந்து நான் எங்கே போனாலும் ஐயாவோட புத்தகத்தை தான் வச்சுட்ருக்கேன். எங்கே போனாலும் சரி, எனக்கு வண்டியில் எப்போ பார்த்தாலும் ஒரு 10 புத்தகம் இருக்கும். அதனால் எந்த நிகழ்ச்சியிலையும் யாரை பார்த்தாலும் அதை வந்து எனக்கு கொடுக்கறது ஒரு வாழ்நாள் கடமையாகவே வச்சுட்டு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி லைஃப் நல்லா சிறப்பாக தான் போயிட்டுருக்கேன் எனக்கு.